Hi friends, welcome to Palgalai Home. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டான வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். ஒரு வாழைப்பூ இதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு உரிக்கணும்ன்ட்டெல்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி பூலியே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னாக்கா அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறோன்னிட்டு. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூவெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் நல்லா ஊறிட்டு இருக்கு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சோம்பு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து இந்த பருப்புக்கு தேவையான அளவு வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் மிளகாலாம் நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஒன்றும் பாதிகமாக தான் அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இப்போ அரைச்ச விழுத ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரே ஒரு குட்டி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை இது கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பூ போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வடை மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே தான். பாருங்கள் எல்லா வாழைப்பூ எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம எல்லா மாவும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் தண்ணி தேவையான அளவு ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். இட்லி ஊற்றுற தட்டில் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இட்லி பானையில் வச்சுட்டு நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கிற கோலா உருண்டெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒட்டாது, அதனால் தைரியமாக வைக்கலாம். ரெண்டு இல்லை மூணு கூட வைக்கலாம். பாருங்கள் நான் நூறு தட்டு வச்சு அதனாலேயும் வைக்கிறேன். நம்ம உருண்டை பண்ணி வச்ச எல்லா உருண்டையும் இப்போ இட்லி பானையில் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்துட்டு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். 15 நிமிஷம் வெந்துச்சுனாக்கா சரியாக இருக்கும். 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு மண்கடை ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான புளி கரைசலை பார்க்கலாம் வாங்க.
புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து புளி திப்பு இல்லாமல் வெறும் தண்ணி வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள். நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனில். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற கடலப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் நான் அரை மூடி தேங்காய் நல்லா மையை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய் போதும், வேறு எதுவும் கூட சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நான் 3 டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். சோம்பு சீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான், ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி வரும், நல்லா வதங்கி வரும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ உருண்டையை பார்க்கலாம் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள். எப்படி கொதிக்குதுன்னிட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருண்டையை பருப்பு உருண்டையை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள். ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கடாயில் பிடிக்கிற அளவு போட்டுக்கோங்க. குழம்புல நல்லா மூழ்கணும், அப்போ தான் வந்துட்டு காரம் உப்பு புளியெல்லாம் இது கூட உருண்டையில் நல்லா அப்சர்ப் ஆகும். உருண்டை போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வந்திருக்கு குழம்பும், இன்னும் அதை விட திக்காகிடுச்சு பாருங்கள். குழம்பு கொதிச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான
வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.